வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா சூடாக இட்லி கூட தோசை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், நல்லா வந்து ப்ளூ கத்திரிக்காய் தான் கிடச்சிது. நீங்கள் வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சதுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆளுங்கிற பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு பார்த்துருக்கீங்கன்னா ப்ளூ கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், 5 இன்ச் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் மற்ற அளவுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுத்துக்கலாம். அதிகமான மெம்பர்ஸ்க்கு செய்யும் போது இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். நான் அதை வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். நல்ல லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நீங்கள் புரட்டி புரட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் தாங்க இப்படி மாறிச்சு. ஸோ கடாயில் வச்சு கொஞ்சம் அடி கனமான கடாயாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. டைரெக்டாக சுடணுன்னா கூட நீங்கள் சுடலாம் அடுப்பில் வச்சு. டைரெக்டாக நீங்கள் கத்திரிக்காவை சுடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலை மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபுல்காக செய்கிறதுக்கெலாம் அது மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து சுட்டிங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெய் விடாமல் கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெய் விட்டால் எண்ணெய் விட்டு அந்த கடாயில் வதக்கினேன், அந்த கடாய் தான் இது. ஸோ அந்த கடாயில் போட்டு நீங்கள் வந்து டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு வதங்கி தானாகவே அந்த டெக்ஸ்சர் கிடச்சிடும். இந்த டெக்ஸ்சர் வந்ததுமே நீங்கள் வந்து எடுத்துடலாம், நல்லா கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். ஏன்னா அதோடய தொளி வந்து நமக்கு ஈஸியாக உரிக்க வந்துடும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி உரிக்க வந்துடும் நல்லா வெந்துட்டு. அப்படின்னா இந்த கத்திரிக்காய் ரொம்ப சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்திங்க, மறுபடியும் செய்வீங்க. இப்போ எல்லாத்தையுமே உரித்து எடுத்துட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அரைமுறி தேங்காய், இந்த அளவுக்கு புளி, 3-4 பல், பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்து. மிளகா பார்த்திங்கன்னா நான் வந்து 2 மிளகாய் சேர்த்துருப்பேன். நீங்கள் வந்து அதை அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு 2 மிளகாய் காரமே கரெக்டாக இருந்தது. நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 மிளகாய் கூட அதிகம் காரம் சாப்பிட்றவங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த தேங்காய், இந்த மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா இந்த தேங்காய் சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்ச பிறகு மட்டும்தான் நீங்கள் வந்து கத்திரிக்காவை இது கூட சேர்க்கணும். முன்னாடியே கத்திரிக்காவை சேர்த்திங்கன்னா சரியாக அரைப்படாது தேங்காய், அதனால் இப்படி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கத்திரிக்காய் வந்து முன்னாடியே வதக்கி வச்சிட்டிங்கன்னா சட்னி செய்கிறது 15 நிமிஷத்துக்கு கூட ஆகாது, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள் இப்போ எல்லாமே அரைச்சி இந்த மாதிரி கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம். அதுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில், கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் இந்த உளுந்த பருப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், இந்த உளுந்த பருப்பும் நல்லா ப்ரௌனாக ஆகிடணும், இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சட்னியை சேர்க்கணும். சட்னி வந்து லிக்யூடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரண சட்னி தேங்காய் சட்னி செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் எடுக்கணும் எடுத்து வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக போட்டுட்டு அதிலேயே தண்ணி ஊற்றிருப்பேன். மிக்சி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுலேருந்து கழுவி ஊற்றிருப்பேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதும், சட்னி கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கட்டித்தன்மையோடு இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். அப்படி தான் இருக்கும் இதோட டெக்ஸ்சரும் கூட. இப்போ இது உப்பு போதுமானு பார்த்துடலாம், உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி 1 கொதி மட்டும் வரணும், மேலே பபுள் வரணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி 1 கொதி நல்லா மேலே வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கவங்க செய்யாதவங்க கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான இட்லி கூட இந்த சட்னியை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்போதும் ஒரே சட்னி மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ மகாராஜா கிச்சன்.